நடிகர் சிம்பு பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி ஒன்று இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த பேட்டியில் அவர்கிட்ட அரசியல் பற்றி பல கேள்விகளை கேட்டாங்க. இதுக்கு செம கூலாக சிம்புவும் பதில் கொடுத்துருந்தாரு. அதாவது, தமிழ்நாட்டில் தாமரை மலருமா மலராதா அப்படிங்கிற கேள்வியை ரசிகை ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. பாஜகவை சூசகமாக காட்டித்தான் இந்த கேள்வியை சிம்பு கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதிலளித்த சிம்பு என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமரை தண்ணி ஊற்றினாலே வளரும் அப்படின்னு தனக்கே உரிய பாணியில் சிம்பு கொடுத்த பதிலை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக இன்னொரு ரசிகை ஒருத்தர், மோடியை பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு சிம்பு கொடுத்த பதில் தான் அல்டிமேட், மோடியை பார்த்தா சார் டீயே கொடுத்துட்டு இருந்திருக்கலாமேன்னு தோணுதா சார் அப்படின்னு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு குலுங்கி குலுங்கி சிரிச்சாரு. இதை தொடர்ந்து ரசிகர் ஒருத்தர் சிம்பு கிட்ட, உங்களோட வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களோட தாயார் எவ்வளவு உதவியாக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் கொடுத்த சிம்பு பீப் பாடல் சர்ச்சையப்போ தான் நடந்த சில எல்லா விஷயத்தையுமே சொன்னார். அந்த சர்ச்சைக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட அம்மா ஒரு பேட்டி கூட கொடுத்ததில்லை. அந்த சமயத்தில் உலகமே எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்காக என் கூட இருந்து குரல் கொடுத்தது என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சிம்பு தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ரசிகை ஒருத்தர், உங்கள் வீடு தான் பிக் பாஸ் அப்படின்னா உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதுக்கு சட்டுன்னு பதில் கொடுத்த சிம்பு, என் வாழ்க்கையே பிக் பாஸ் தாங்க, நான் எதையுமே மறைச்சதில்லை அப்படின்னு சொன்னார். இப்படி சிம்பு ஓப்பனாக பேசின அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறமும் சிம்பு பேசின பேட்டி எல்லாமே இன்னமும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது.